நான் டாக்டர் எம்எஸ் நாகராஜன், YDC மற்றும் இந்த சிஃப் சென்னை இன்டர்நேஷ்னல் யூத் ஃபெஸ்டிவல் உடைய வைஸ் சேர்மன். நாங்கள் பெருமையாக இந்த நிகழ்ச்சியை மூன்றாம் ஆண்டுக தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த ஆண்டுதோறும் இதனுடைய எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டே போகிறது. குறிப்பாக இளைஞர்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தும் வகையிலே விளையாட்டு, விஞ்ஞானம், அவர்களுடைய பேச்சுத்திறன், ஈவன் பல போட்டிகளாக கிட்டத்தட்ட 170 போட்டிகளை செப்டம்பர் 1 தேதி முதல் துவங்கி செப்டம்பர் 15 தேதி இன்றைக்கு நிறைவு விழாவாக நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த போட்டிகள் கிட்டத்தட்ட 90 இடங்களிலே, வெவ்வேறு இடங்களிலே நடைபெற்றன. எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி, இன்னும் சென்னை நேரு விளையாட்டரங்கம் மற்றும் நீச்சல் வளாகம், ஜிம்னாஸ்டிக்ஸ் போன்ற பல போட்டிகள் ஆங்காங்கே நடைபெற்றன. அதே மாதிரி பல கல்லூரிகளிலே, பல்கலைக்கழகங்களிலே விஞ்ஞானபூர்வமான போட்டிகளும், குவிஸ் ப்ரோக்ராம் போன்ற ப்ரோக்ராம் நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. இந்த போட்டியிலே கிட்டத்தட்ட 1857 விளையாட்டு வீரர்களும் வீராங்கனைகளும் இன்றைக்கு பதக்கங்களை பெறுகின்றார்கள். இந்த பதக்கங்களை வழங்குவதற்காக இந்திய அமைச்சர்கள் இருவரும், தமிழக அமைச்சர் திரு விஜயபாஸ்கர் அவர்களும் இங்கே வந்திருந்து இன்றைக்கு இந்த விழாவிலே அவர்களுக்கு பரிசுகளை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த விளையாட்டு போட்டி மேன்மேலும் வளர வேண்டும், பல இளைஞர்களை நாம் கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். சர்வதேச விளையாட்டு போட்டிகள் என்பதனால், சர்வதேச நிகழ்ச்சி என்பதனாலே சென்னை மட்டுமல்லாமல், தமிழகத்தில் மட்டுமல்லாமல், இந்தியாவில் மட்டுமில்லாமல், வெளிநாடுகளிலிருந்தும், பிற நாடுகளிலிருந்து, 30 நாடுகளிலிருந்து போட்டியாளர்கள் இங்கே வந்து பங்கேற்றிருக்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சி உண்மையிலேயே இந்தியாவிற்கே ஒரு பெருமை சேர்க்கின்ற நிகழ்ச்சியாக 3 ஆண்டாக தொடர்ந்து நிறைவேறுகின்றது. 4 ஆண்டும் மிக சிறப்பாக அமையும் என்று அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை.